G20 உச்சி மாநாடு நிறைவு பெற்றிருப்பதான அன்னைச்சுதிகை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற 2 நாட்கள் G20 உச்சி மாநாடு தற்போது நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற 2 நாட்கள் G20 உச்சி மாநாடு தற்போது நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமை உரையுடன் G20 உச்சி மாநாடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த G20 உச்சி மாநாடு என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்று காலை 10:30 தொடங்கியது. நேற்று 2 அமர்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக ஒரே ஃபியூச்சர், அதாவது ஒன் ஃபியூச்சர், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பிலே மாநாடு நடைபெற்ற நிலையில் அது தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. இந்த 2 நாட்கள் மாநாடு பொறுத்தவரையிலே உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும், இந்தியாவை பொறுத்தவரையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற மாநாடாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த 2 நாட்களில் பல முக்கியமான முன்னெடுப்புகளை, முக்கியமான நகர்வுகளை இந்திய அரசு எடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த G20 மாநாடை பொறுத்தவரையில 20 நாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் 21வது நாடாக ஆப்பிரிக்கா யூனியனை கொண்டு வந்து இந்தியா உள்ளே சேர்த்திருக்கின்றது. அதற்கு அனைத்து நாடுகளும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த 2 நாட்களில் எரிபொருள், உணவு பற்றாக்குறை, அதே போல ஊழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து நாடுகளும் ஒரே மாதிரியான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெறுவதற்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாற்று எரிபொருள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று காலையிலே காலநிலை மாற்றம் தொடர்பான அந்த தலைப்பிலே மாநாடு என்பது தொடங்கியது. உலக அளவில் இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய காரணத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது, அதனை குறைப்பதற்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, என்ன மாதிரியாக அதை செயல்படுத்தப் போகிறோம், குறிப்பாக 2050ஆம் ஆண்டுக்குள் அதனை செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களை எல்லாம் இந்த மாநாட்டிலே பன்னாட்டு தலைவர்கள் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பொருளாதார வழித்தடம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகர்வும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. எனவே இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இதுவரை ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இது நடைபெற்றிருந்தாலும் கூட இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த G20 மாநாடு என்பது இந்தியர்களுக்கு பெருமை என்பதை தாண்டி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது என்று தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக உக்ரைன் போர் விஷயமாக இருக்கட்டும், உக்ரைன் போர் பற்றி பேசப்படுமா பேசப்படாதா என்றெல்லாம் நேற்று வரை கருத்துக்கள் நிலை வந்த நிலையில் நேற்று அது தொடர்பாகவும் பேசப்பட்டு குறிப்பாக அனைத்து தலைவர்களுடைய ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாநாடு பொறுத்தவரையில ஒரு மிக வெற்றி பெற்ற ஒரு மாநாடாக அரசு சார்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் நிறைவு உரையாற்றி இருக்கின்றார். சற்று நேரத்துக்கு முன்னதாக பேசிய அவர், நவம்பர் மாதம் வரையிலே பாரதத்திடம் இந்த G20 தலைமை பொறுப்பு என்பது இருக்கின்றது, அதாவது 2.5 மாத காலங்கள் இருக்கிறது. இந்த உலக தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள், பல பிரச்சனைகளை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம், அவற்றுக்கெல்லாம் நீங்கள் தீர்வுகளை தெரிவித்திருக்கிறீர்கள். எனவே அது குறித்து விரிவாக பேசி எவற்றையெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, எவற்றையெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியுமோ, அது போன்ற ஆக்கப்பூர்வமான முடிவுகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நவம்பர் மாதம் வரை இந்தியாவிடம் இந்த தலைமை பதவி இருக்கக்கூடிய காரணத்தால் நவம்பர் மாதத்திற்கு முன்னதாக, அதாவது இந்த பதவி முடிவதற்கு முன்னதாக ஆன்லைன் மீட்டிங் ஒன்று கூட்ட வேண்டும், அதில் நாம் மீண்டும் கூடி பேசுவோம், தற்போது பேசப்பட்ட விஷயங்கள், இந்த 2.5 மாத காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்வுகள் குறித்தெல்லாம் நாம் பேசி முடிவு செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு நடந்த அனைத்தும் எங்கள் குழுவினர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள், அனைத்து விஷயங்களுக்கான அந்த சாஃப்ட் காப்பி போன்ற விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில உலகத்தில் அமைதி நிலவுவோர் 140 கோடி இந்திய மக்களின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி பிரதமர் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கின்றார். தற்போது அடுத்த தலைமை பொறுப்பு என்று பிரேசில் நாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேசில் பிரதமரிடம் இந்த அதற்கான அதிகாரப்பூர்வ அந்த விஷயத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அடுத்த தலைமையேற்கக்கூடிய பிரேசிலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த G20 உச்சி மாநாடு என்பது வெற்றிகரமாக நடத்தப்பட்டு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடையூறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இது பதிவாகி இருக்கிறது.
ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.